ஒளப்பழு மிச்சரு அஸ்டன்ட் பூரி, ஒளப்பழு மிச்சரு அஸ்டன்ட் பூரி. ஆட்டிடியூட் வீடியோ போடுங்க போடுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால இந்த வீடியோ ஸ்டார்டிங்க மங்களகரமா ஆட்டிடியூட்லேருந்து ஆரம்பிக்க போறோம். ஆரம்பிச்சிடலாங்களா? என்ன எப்படி கேட்டுப்பட்டியே, ஆரம்பிங்கப்பா. நம்ம சேனல்ல டப்பிங் பண்ணி காமெடியா தான் பாத்துருப்போம், ஆனா உண்மையான வீடியோ எப்படி இருக்கும்னா, வரவங்கள பண்ணி பயில திட்டுவாப்ல, கெட்ட கெட்ட வார்த்தையை போட்டு திட்டுவாப்ல. இந்த கடை வீடியோ எடுத்தாலே என்னத்தையோ வலிச்சு ஊத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ கிடையாது, அஞ்சாறு வீடியோ இதே மாதிரி தான் பண்றாங்க. இதை எடுத்து கீழே ஊத்துறாங்களா, திரும்ப சட்டிக்குள்ள ஊத்துறாங்களான்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். அருமையான ஹார்ட் அட்டாக் ஒளப்பலுசு, ஒளப்பழு மிச்சரு அஸ்டன்ட் பூரி. பாக்க வச்சுலாமே ஐஸ்கிரீம் போடுறீங்க, குடல் வந்து தான் சாவ போறாங்க. பல ஐஸ்கிரீம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா உழைப்பி அடிச்சு பாக்கல போற ஐஸ்கிரீமே இப்பதான் பாக்குறேன். ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுதுயா, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அந்த ஊரே கிளீன் ஆயிரும். இல்லனா பாக்க போட்டுவிட்டு அங்கங்க துப்பி வச்சிருப்பாங்க. இதை அப்படியே போட்டு தின்னாங்கன்னா குடல் வந்து போய் சேருவாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட் ஒரு டெக்கரேஷன் ஒன்று போடுறாங்க. எதுக்கியா அந்த டெக்கரேஷன், இந்த அது மேலே பாக்க போடுறாங்க. யமலோகத்தில் இன்ப சுற்றுலா, நல்லா சுத்தி பாத்துக்க. அடுத்த வீடியோ வந்துருச்சு, தகிட ததுமி தகிட ததுமி. ஆடு எல்லா ஸ்டெப்பையும் ஆடு. இந்த இது ஒரு ரஸ்க் ஃபேக்டரி தான். அந்த மாவை மேல ஏறி நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இத்தனை நாள் கையில போட்டு பிசைஞ்சிருந்தாங்க, அது என்னமோ கொஞ்சம் சுத்தமா இருக்க மாதிரி தான் இருந்தது. இப்ப அதுக்கெல்லாம் மேல போய் காலில் போட்டு மீச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான், இதுக்கப்புறம் தான் நிறைய வீடியோ இருக்கு. இதுதான் சேமியா ஃபேக்டரின்றாங்க, அப்படியே தரையில போட்டு உழப்பி பண்ணிட்டு இருக்காங்க. இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம். சில பேர் சொல்றாங்க அது மேட்டு தானே, அப்ப அது மேல ஏன் நடக்கிறாங்க? அந்த மேட்டு மேல தான் சேமியாவும் போட்டுட்டு இருக்காங்க. நல்லா அருமையா சுத்த பத்தமா போயிட்டு இருக்கு. நல்லா போடு, நல்லா போடும். இந்த அடுத்து ஒரு வீடியோ, ரோஜா பூ எடுத்து போடு. இங்க நாமளா இப்படி இந்த பஜ்ஜி போடுவோமோ அந்த மாதிரி ரோஜா பூ எடுத்துட்டு அதுல பஜ்ஜி போட்டுட்டு இருக்காங்க. அருமையா இந்த ரோஜா பூ வச்சு தான் ப்ரொபோஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் புதர்குள்ள போனாங்க, வேற ஒண்ணு பேசுறது தான், அந்த மாதிரி பேசுறது போனாங்க. இப்ப அந்த ரோஜா பூ வச்சு பஜ்ஜி போட்டுட்டு இருக்காங்க. இந்த ரோஜா பூல எவ்வளவு நன்மை இருக்கு அது உனக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோஜா பூ குளுக்கந்து கிழக்கந்து பண்ணி சாப்பிட்டாங்கன்னா அது நல்லது இருக்குன்னு சொல்லலாம். அது எண்ணெயில போட்டு பொறிச்சாங்கன்னா ஒரு நல்லதும் கிடையாது. இந்த ஹார்ட் அட்டாக் கிஃப்டா வாங்கிட்டு போக வேண்டியதான். ஏதோ புது கடாயில கிரேவி வச்சுட்டு இருக்காங்க, நல்லா வெள்ள கலர்ல இருக்கு எண்ணெய். அது டிடிஹெச். நல்லா ஸ்வீட்டு மேல ஏறி இங்கிட்ட அங்கிட்டு தாவிட்டு கிடக்கு. சரி, ஸ்வீட்டு மேல எலி ஓடிச்சு, இதெல்லாம் அப்படியே தூக்கில கூட்டிடுவாங்க நினைக்கிறீங்க? அடுத்து வர கஸ்டமருக்கு ஸ்வீட்டை கொடுக்க வேண்டிதான், எலி உழப்பல் ஸ்வீட்டு. இந்த இவரு தான் சைக்கிளிங் சைத்தான்றாங்க. அப்படி அந்த உருளைக்கிழங்கு மேல சைக்கிளிங் ஓட்டுறாங்க. என்னையா அது காலை போட்டு மீச்சிட்டு இருக்க, சாப்பாட்டு பொருளுக்கான ஒரு மரியாதை போச்சு அவனால. நல்லா தான் சைக்கிள் ஓட்டுறேன், நல்லா அந்த கழிவுகளை சுத்தம் பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி வீடியோ எல்லாம் தொடர்ந்து பார்த்து பார்த்து நாம சாப்பிட போற சாப்பாட்டை பார்த்தா ஒருவேளை பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டும் வருது. அப்ப இதெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா உள்ள இறங்கவும் இறங்காது. நாம என்னென்ன சாப்பிடணும் ஒரு ஒருத்தருக்கும் தனிப்பட்ட உரிமை இருக்கு, ஆனா இது கெட்டதுன்னு தெரிஞ்சே சாப்பிடாதீங்க. அடுத்து இருந்தா இந்த வீடியோ தான், குலாப்ஜாமுன் பரட்டானு ஒண்ணு பண்றாங்க. மாவுக்குள்ள குலாப்ஜாமுன் வச்சு எதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. இனோவேஷன் ஒரு பேர்ல என்னென்னதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து இந்த கடை தான் சிக்கன் நூடுல்ஸ் பண்றதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கப்புறம் சிக்கன் நூடுல்ஸே அவங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த சிக்கன் நூடுல்ஸை பீச்சை கை போட்டு உழப்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுத்தபத்தமான சமையல் இப்பதான் பாக்குறேன். இந்த நூடுல்ஸ் ஒன்று தான் ஞாபகம் வருது, இந்த முட்டை மசாலான்னு ஒன்று சாப்பிட்டுருவோம், அத்தோ கடையில எல்லாம் விற்கும். சின்ன வயசுல இந்த முட்டை மசாலா ரொம்ப பிடிக்கும். ஒரு அண்ணன் கடை ஒன்று இருக்கு, நல்லா டேஸ்டா இருக்கு, டேஸ்டா வாங்கி வாங்கி சாப்பிடுவேன். அப்படிதான் ஒரு நாள் போயிட்டு முட்டை மசாலா வாங்க நிக்கிறேன். அந்த அண்ணன் பயங்கர பிஸியா இருக்காரு. அந்த கடையில பாத்தீங்கன்னா வாழை எல்லாம் வச்சு சுத்தி கொடுப்பாங்க, அந்த மாதிரி அத்தோலாம் போட்டு நல்லா சுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த கடைக்கு பின்னாடி ஒரு மரம் ஒன்று இருக்கு, பெரிய மரம். அந்த மரத்துக்கிட்ட அண்ணன் போறாரு. சரி, அங்க அண்ணன் என்னடா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் எட்டி பார்த்தேன். அங்க அப்படி மூக்கு சிந்திட்டு
வைக்கிறாப்ல. அப்படியே அந்த லுங்கில அப்படியே தொடச்சிட்டு கையை எங்கேயோ கழுவும் இல்ல, அப்படியே முட்டு மசாலா கை வைக்கிறாப்ல. அப்படியே வச்சு வெட்டி உள்ள மசாலா வச்சு நிக்கிறாப்ல. இந்தாங்க தம்பி சாப்பிடுங்க அப்படின்னு குடுக்கறாப்ல. எப்படி இருக்கும்? போச்சு. ரொம்ப சரமோ. இங்க ஒரு 10 ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டு போய் சேர்றோம்னா அங்க வந்து ரெண்டே ஃப்ரைட் ரைஸ் தான். அம்புட்டு வீரியம். அடுத்து இந்த வெள்ளத்துல ஸ்வீட் னு ஒன்னு பண்றாங்க. இந்த கழிவு நீர் எல்லாம் ஃபில்டர் பண்ணி அருமையா இருக்கு. மிஷின் அருமையா ஓடிட்டு இருக்கு. இந்த சாக்கடைக்கு ஒரு அடப்பு. இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது குட்டி பேத்தாரு. நல்லா கொதிக்கி விட்டு கிருமி இருக்க தரையில ஊத்த வேண்டியதா. பொடிச்ச வேர்க்கலை போட்டு உலப்பி அந்த அச்சுக்குள்ள ஊத்த வேண்டியதா. அந்த அச்சுக்கு மேல ஏறி நின்னு உலப்புறாங்க. வெள்ளம் ஸ்வீட் யமன் தருவாரு ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த பானிபூரி விடியதா. அந்த பானிக்குள்ள கைய கழுவி கழுவி ஊத்துறாங்க. அப்படியே சால்ட் ஏத்துறாங்க. மிச்சப்படுது சால்ட் எல்லாம் மிச்சப்படுது. இதுல என்ன ஒரு கொடுமைனா எல்லாத்தையும் பார்த்தாங்க. எங்கங்க உழப்புறாங்க, என்னென்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு இந்த சூப்பர் சூப்பர் உடைய காட்ட வேண்டியதான். பானியில காளா மசாலா போட்டு காலனுக்கு கொடுக்க போறாங்க. இந்த பானிபூரியில ஸ்கூல் படிக்கிற டைம்ல அப்படியே 1 ரூபா 2 ரூபா கொடுத்தோம்னா ஒரு 6 கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு பானி ஊத்து பையா பானி ஊத்து பையான்னு உசுர எடுத்து பானியெல்லாம் வாங்கி நல்லா குடிச்சு எல்லாம் நிம்மதியா ஒரு பெருமூச்சு விடுவோம். ஆனா ஒரு நாள் பையா போனதை பார்த்தேன். இந்த பானிபூரி சாப்பிட்ட தட்டை ஒரு கிண்ணத்துல போட சொல்லுவாங்க. அதுலயும் தண்ணி கொஞ்சமா தான் இருக்கும். அதுல அப்படியே போட்டுட்டு அப்படியே நான் வந்து தூரத்திலிருந்து பாக்குறேன் என்னதான் பண்றாங்க அப்படின்ட்டு. இதை வந்து என்னோட ஃப்ரெண்டு சொன்னா, நான் நம்பல இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு. அந்த பிளேட் எல்லாம் தண்ணியிலேயே கழுவுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு அந்த இடத்துல இருந்து போயிருவாங்களே. அப்ப என்ன பண்றாங்க, அந்த தண்ணியை எடுத்து பானிக்குள்ள ஊத்தி உப்பு போட்டு கலக்குறாங்க. அன்னையில இருந்து பானிபூரியை டிவோர்ஸ் பண்ணிட்டேன். இதனாலேயே 90% வெளியே சாப்பிடுறதே நிறுத்திட்டேன். மிச்சம் இருக்க 10% நான் வெளியே போறோம் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை இருக்கும்போது மட்டும்தான் நான் சாப்பிட்றேன். வெளியே சாப்பிடாமே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலை வரும்போது சாப்பிட்டுதான் ஆகணும். ஸோ நிறைய பேர் கேட்ட கமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதுன்னு சொல்லி வீடியோ போடுறேன், நீ நான் வெளியே சாப்பிடாம இருக்க அப்படின்னு. நான் மேக்ஸிமம் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்றேன். வெளியே சாப்பிட்றத குறைச்சிக்கிட்டேன். நான் முன்ன சாப்பிட்டதுக்கும் இப்போ சாப்பிட்றதுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. அதிகமாக வெளியே சாப்பிட்றதே நிறுத்திட்டேன். இப்போ நம்ம என்னைக்கு ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறோம் அப்போ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னா சாப்பிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் மாறிச்சு. இதான் உண்மை. உங்கள்கிட்ட சொல்லணும்னு இருந்தால் பொய்யே சொல்லிட்டு போகலாம். நான் வீட்டில் மட்டும் தான் சாப்பிடுவேன், வெளியே சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு. ஸோ கம் டு தி ரியாலிட்டி, வெளியே சாப்பிட்டு தான் ஆகணும். இது என்னைக்கோ ஒரு நாள் அப்படின்னா பிரச்சனை வரப்போறது இல்லை. மாதம் 30 நாள் ஒன்னா பிரச்சனை கண்டிப்பாக வரதான் செய்யும். உங்களுக்கு என்ன வருதோ, நம்ம பாடி எவ்வளவு தாங்குதோ அதை மட்டும்தான் பண்ணணும். நான் வெளியே அதிகமாக சாப்பிடும் போது நிறைய ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு. இப்போ அதெல்லாம் குறைச்சதுக்கு அப்புறம் என்னோட ஹெல்த் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கு. ஹெல்த் பெட்டரானது நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அப்புறம் ஒரு சில பேர்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த ஐடி செக்டரில் வேலை செய்கிறவங்க வீட்டில் சமைக்க முடியாதவங்க இவங்கலாம் பார்த்தீங்கன்னா வெளியே சாப்பிட்டு தான் ஆகணும். அவங்களுக்கு வேற வழியும் கிடையாது. இப்போ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஈஸியாக என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸும் இந்த பிரியாணியும். அதே மாதிரி நைட் டைமில் ஃப்ரைட் ரைஸ் அதிகமாக சாப்பிட்றாங்க பாருங்க. அவங்களுக்குலாம் தைராய்டு பிரச்சனை வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. மென்ஸை விட விமன்ஸ் தான் அதிக வாய்ப்பு. இது ஐடியில் வேலை பார்க்குற ஒரு லேடி இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 60 நாள் ஃப்ரைட் ரைஸ் தான், வேற ஆப்ஷனும் கிடையாது, வேற சாப்பிட்றதுக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது நைட் டைமில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு தெரியும் இதை சாப்பிட்டா இந்த பிரச்சனை வரும். தெரிஞ்சே சாப்பிட்டு தைராய்டும் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் தெரிஞ்சே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உங்கள் ஹெல்த்தை நல்லா பெட்டராக பார்த்துக்கணும்னா உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றி ஆகணும். நைட் டைமில் பிரியாணி கலாச்சாரம். காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் பிரியாணி. கக்கா போகிற நேரத்தில் உனக்கு என்ன பிரியாணி. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்னோட ஸோ நான் போடுற வீடியோலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவேர்னஸ்க்கு தான். இது நம்மளோட சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரியும். ஒரு வகையில் அவர் சொன்னது கரெக்டாகவே இருந்தாலும் நாம் ஓன் கண்டென்ட் போட்டோம்னா முதல்ல வந்து ஆதரவு கொடுக்குறது அவர் தான். இத்தனை நாள் ட்ரோல் சேனலுக்கு ஆதரவு கொடுத்தவங்க தான் ஓன் கண்டென்ட்டுக்கும் ஆதரவு கொடுப்பாங்க. எப்போ ஓன் கண்டென்ட் போகணும்னு நான் பார்த்துக்கிறேன். தற்குறி ஸ்குவாடு நடுவில் வராத. இதனால் தற்குறி ஸ்குவாடுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஓன் கண்டென்ட் வரும், ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆகும். எப்போ போகணுன்றதை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. தற்குறி ஸ்குவாடு ஓன் கண்டென்ட்டை போட்டால் ஆதரவு கொடுப்பாங்க. சரி, நம்ம சேனல்லே பெரிய வீடியோலாம் ஓன் கண்டென்ட் தான் போட்டுட்ருக்கோம். வாங்க வந்து ஆதரவு கொடுங்க வாங்க. அவ்வளோதான் நண்பர்களே, நம்மளோட வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் நண்பர்களே. டாடா, பை பை, சி யூ.